வணக்கம் நண்பர்களே, இனிய தமிழகத்துக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாடு கண்ட போடிங்கிற மேல்முடியில் இருக்கிற டாப் வியூ பாயிண்ட் தான். இந்த மேல்முடி மலை வந்து நம்ம வந்து புரட்டாசி மாதம் போயிருந்தோம். அப்போ இந்த வீடியோ எடுத்திருந்தோம். இவ்வளோ நாள் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலைகளில் இருந்தங்காட்டிக்கு அப்லோட் பண்ண முடியல. இந்த நாடு கண்ட போடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்முடியிலிருந்து ஒரு 40 minutes வந்து மேலே நடக்கிற மாதிரி இருக்கும், அப்ஹில்லில் நடக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புல்வெளி தான் இருக்கும். இந்த புல்வெளிக்குள்ளே வந்து நம்ம வந்து மிகவும் எச்சரிக்கையாக போகணும். ஏன்னா பைசன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து ஒரு சவுண்ட் விட்டே போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபான இதாக இருக்கும். மேலே போனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் அந்த டாப் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்து 3 பக்கமுமே வந்து நம்மளுக்கு வந்து வியூ கிடைக்கும். அதனால தான் அது வந்து அந்த காலத்தில் அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சங்காட்டிக்கு அது நாடு கண்ட போடின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காரமடையோட மேற்கு பகுதியில் நல்லா தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம் இந்த பக்கம் நம்ம நரசிம்மநாயக்கன்பாளையம் துடியலூர் பகுதியிலும் நல்லா நம்மளுக்கு வியூ நல்லா தெரியும். நம்மளுக்கு வந்து சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த ஒரு சின்ன பார்ட்டில் மட்டும்தான் சிவன் கோயில் இருக்குது. அதில் வந்து பாருங்கள், சிவன் கோயில் வந்து அருமையாக இருக்கும். இதில் சின்ன சின்ன குழந்தைங்க கூட அன்றைக்கி வந்திருந்தாங்க எங்கள் குரூப்பில். நம்ம மேல்முடி போனதை பற்றி ஆல்ரெடி முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். நாங்கள் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். நாங்கள் முன்னத்து நாளே வந்து மேல்முடி போயிட்டோம். அங்கே மேல்முடியில் தூங்கி எழுந்து காலையில் 8 மணிக்கு நாங்கள் வந்து நாடு கண்ட போடிக்கு நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் ஒரு 8:40க்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டு அங்கே ஒரு 20-25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்போ நமக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகும்போது தான் வந்து ஒரு தடாலேருந்து ஒரு 8 பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் நாங்கள் 2 பேரும் நாங்கள் தான் வந்து அந்த முதல் வியூ அந்த அந்த மார்னிங்கில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போய் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் சவுண்ட் விட்டே தான் போயிருப்பேன். நாங்கள் கிளம்புறக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி எங்கள் கூட வந்து இந்த குரூப்பில் ஒரு 3 பேர் வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து போகிற வழியில் ஒரு பைசன்ஸ் பார்த்த உடனே அவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க. பைசன்ஸ் எதுவும் பண்ணல. அவங்களும் அதுக்கு பக்கத்தில் போனதுக்கு பின்னாடி தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா புல்வெளி இருந்தங்காட்டிக்கு தான். அதனால தான் அந்த பைசன்ஸை வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். அதனால் வந்து நான் வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து அப்படிங்கிற ஒரு சவுண்ட் விட்டே தான் போயிட்டே இருந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஹிட்டனாக இருக்கிற ஏரியாலெலாம் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் விட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு அலர்ட்டாக இருக்கும். கூட யாராவது இப்போ பின்னாடி யாராவது குரூப் வந்தாலும் அவங்களுக்கு இது கேட்கும். அதனால் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கும்போது இந்த மாதிரி சவுண்ட் விட்டுட்டே தான் நடக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு சேஃபான இது. அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம சவுண்ட் விட்டு போனோம். தடாகத்துலேருந்து வந்தவர் அவங்க சின்ன பையன் ஒரு 5 இயர்ஸாக இருக்கும். அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த பையனும் நல்லா சுறுசுறுப்பாக ஏறி மேலே வந்தாப்பில் நீங்கள் பாருங்கள். பின்னாடி வரும்போது அந்த பையன் சாமி முட்டிருப்பான். பாருங்கள் அந்த குழந்தைய பாருங்கள், நல்லா அருமையாக இந்த சின்ன வயசுலேயே வந்து நல்லா மலை ஏறினார். பாருங்கள் மேல்முடியோட இயற்கை அழகை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. பச்சை பசேன்னு அழகாக தான் இருக்கும். இந்த டாப் வியூவில் நாடு கண்ட போடிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. இந்த பாறைகள் எல்லாமே மேகத்தில் இருக்கிற பனித்துளிகளை வந்து உறிஞ்சி அது வந்து அந்த பச்சை பசேன்னு பாசம் பிடிச்சி மிகவும் சுற்றி அழகாக இருக்கும். அதேமாரி நம்ம இந்த டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே புல்கள் மட்டும்தான் வளரும். அந்த புல்வெளிகள் மட்டும்தான் வந்து மேகத்தில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி வளரும். அதுதான் அந்த இதுக்கு வந்து தாங்கி வளர்ந்து நிற்கும். அது கூட பார்த்திங்கன்னா இந்த மலைநெல்லிக்காய் மரமும் வளர்ந்துருக்கும். சின்ன மலைநெல்லிக்காய் மரம் நம்ம கீழே இருக்க மரம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அது வந்து கை வச்சாவே உடையும். ஏன்னா அந்த ஈரப்பதத்தில் உறிஞ்சு அதுலேயும் பாசம் பிடிச்சிருக்கு. அந்த மரத்துலேயும் அது குச்சி நம்ம தொட்டாவே உடையிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்தோம்னே உடஞ்சிரும். இருந்தாலும் வந்து நம்ம இந்த வில்வ மரம் நம்ம கூட வந்திருக்கு. நம்ம முன்னத்து நாள் வந்து நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு வில்வ மரம் ஒரு 20 செடி கொண்டு வந்து வில்வ மர செடியை வந்து மேலே வந்து மரங்கள் வளர்றதுக்காக வில்வ மரத்தை வந்து வச்சுருக்காங்க. அது சின்ன செடியாக இப்போ வச்சுருக்கோம். அது வந்து பெருசாகி நல்லா அந்த சிவனுக்காக அந்த வில்லு மரத்தை வந்து அவங்க வந்து நம்ம மேல்முடிக்கு அறக்கட்டளையிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது நம்ம வளரணும் பிரார்த்திக்கிறோம். நம்ம இப்போ அந்த கோயிலை ரீச் பண்ணிட்டோம். இந்த சிவனை பார்க்குறதுக்கு தான் நம்ம கீழேருந்து மேலே வந்திருக்கோம். இப்போ சிவனை வந்து நம்ம வழிபட்டுட்டு நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். நீங்கள் இனி வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த வியூ பாயிண்ட் தான் எடுத்திருப்போம். அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.